நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர் வந்து வழங்குற திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் 2023. இதில் நாம் எப்படி வந்து நமக்கு சொந்தமாக ஒரு டிராக்டர் வாங்குறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது விவசாயத்தில் ஒரு மிக்க மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அதனால தான் இந்த டிராக்டரோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விவசாயிகள் அதை வாங்க முடியாமல் அந்த சூழ்நிலையில் வேற ஒரு டிராக்டரை பார்த்திங்க அப்படின்னா வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிக செலவு வந்து அந்த விவசாயிக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசானது விவசாயிகள் நலன் கருதி டிராக்டரை வந்து வாங்குறதுக்காக சொந்தமாக ஒவ்வொரு விவசாயம் வாங்குவதற்காக மானியம் வந்து வழங்குறாங்க. ஸோ இது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அசாம், பீகார் போடுற மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிராக்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு ரெண்டு முறையில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் 2023 பற்றி தகவல்கள் வந்து நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த திட்டத்தோட நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயனாளிகளாக வந்து விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா 50% மானியமானது டிராக்டர் வாங்குறதுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாநில அதிகாரிகளினால் வந்து செயல்படுத்தப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மானியமானது வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே வந்து செலுத்திடுவாங்க. ஸோ விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் ஆஃப்லைனில் ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்கள் வந்து சமர்ப்பித்துக் கொள்ளலாம். ஸோ இதில் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா 18-60 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே ஒரு விவசாயி ஒரே ஒரு டிராக்டர் மட்டும்தான் வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மானியம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விவசாயி வந்து ஏதாச்சும் மானியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மானியமானது இதில் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக விவசாய நிலம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது சிறு குறு விவசாய பிரிவின் கீழேயாச்சும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிராக்டரும் வாங்கலை அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே சொன்ன மாதிரி எல்லா நிபந்தனையும் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிராக்டரானது 50% மானியத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டையை வந்து நீங்கள் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாள அட்டையாக வாக்காளர் ஐடி, பான் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தான் சொந்த நிலம் வச்சிருக்கிறதுக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ பேங்க் பாஸ்புக்கில் உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த பாஸ்புக் விவரங்களும் வந்து சரியாக கொண்டு போகணும். விண்ணப்பதாரருடைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு ரெண்டு முறையில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி மையத்துக்கு சென்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷனை முழுமையாக வந்து பூர்த்தி செஞ்சு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய் அல்லது விண்ணப்பதாரருடைய பெயர் வந்து சரியாக இருக்கணும். அதுவும் ஆதார் அட்டையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே டேட் ஆஃப் பர்த் வந்து சரியாக சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களை மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்ன கம்யூனிட்டி ஜாதி வகையை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயர், தாய் அல்லது கணவர், தாய் தந்தை அல்லது கணவருடைய பெயர் வந்து எழுதணும். ஸோ முகவரி பதிவு அப்படின்னா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கணும். உங்களோட நில விவரங்களையும் வந்து எழுதணும். ஸோ மாநிலம் எந்த மாநிலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க விஷயத்தையும் எழுதணும். ஸோ உங்கள் வங்கியோட பெயர், பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த மாதிரி எல்லா விவரங்களும், பேங்க் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிராக்டரானது மானியத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.